ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் மேகாலயாவோட ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி என்னென்னா யூத்லேங். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் திருசெல்வன், வெல்கம் டு ரீஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அர்பன் லெஜண்ட் ஸ்டோரிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கட்டுக்கதைகள் இருக்கும். அந்த கட்டுக்கதைகள் அங்கே வாழக்கூடிய மக்களால் பெரிதளவும் பேசப்படும். ஸோ அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் எல்லாராலையும் நம்பப்படும். இதுதான் அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூ த்லென் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியை பற்றி தான். மேகாலயாவை மையமாக கொண்ட இந்த அர்பன் லெஜண்ட் வந்து ஒரு பெரிய சைஸ் பாம்பு. ஸோ மேகாலயாவில் இருக்கக்கூடிய லேங்கிங் கொங்கன் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் இந்த ஸ்டோரி ஆரம்பிக்குது. இந்த வில்லேஜில் இப்போ இருக்கிற செரபுஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் மார்க்கெட்டுக்கு போகணும்னா அங்கே இருக்கிற அந்த மலைகளை தாண்டி தான் போகணும். ஸோ பேசிக்காகவே மலைனா அந்த காடு, அந்த அங்கே வந்து நிறைய பாம்புகளெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் கூட இந்த ஸ்டோரி வந்து ஆரிஜினேட் ஆகிருக்கலாம், உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க கடந்து போகும்போது அங்கே ஒரு பாலத்தை கடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி அந்த பாலத்தை கடந்து போகிறாங்கெல்லாம் அங்கே குகையிலிருந்து ஒரு பாம்புனால கொல்லப்படுறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை மாதிரி உருவாச்சு. ஸோ அந்த மாதிரி பல மக்கள் கொல்லப்படும் போது இதுக்கு ஒரு வழி முடிவு கட்டியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யூ ஷிட் நோ அப்படிங்கிற ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து இந்த பாம்பு எப்படியாவது கொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் அவங்களுக்கு உதவி செய்ய ஒத்துக்கிறாரு. இந்த யூ ஷிட் நோ அப்படிங்கிறவர் அந்த பகுதியிலேயே பயமே இல்லாத ஒரு ஆளாக வந்து சுற்றிட்டு வந்துருக்காரு. அதனாலே இவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. இவரும் அந்த பாம்புக்கு முதல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கொண்டு போய் ஆடெல்லாம் விற்கிறது, அதுக்கு இப்போ உணவு அளிக்கிறது, இந்த மாதிரி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி ஃப்ரெண்ட் ஆகிறாங்க அந்த பாம்புக்கு. அந்த பாம்பும் அவரை ஃப்ரெண்டாக ஏற்றுக்குது. ஒரு கட்டத்தில் அவர் ஒரு பழுக்க காய்ச்சின கம்பி எடுத்து அந்த பாம்பில் குத்திடுறாங்க பாம்பு மேலே. ஸோ அந்த பாம்பு இறந்து போயிடுது. அந்த சந்தோஷத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாம்பை வந்து வெட்டி உணவை உட்கொள்கிறாங்க. அப்போ அந்த யூஷிட்னுங்கிறவர் வந்து ஒரு எச்சரிக்கை விடுறாரு. இந்த பாம்பு நீங்கள் கொஞ்சம் கூட விட்டு வைக்காமல் இது பண்ணிடணும், அப்படி ஒரு சில பீஸ் இது விட்டு வச்சா அதை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வேளை அப்படி நீங்கள் அதை விட்டு வச்சிங்கன்னா அந்த பாம்புலேருந்து திரும்ப உயிர் பெற்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே இந்த மாதிரி பங்கு போட்டு அதை சாப்பிடும்போது ஒரே ஒரு பாட்டி மட்டும் ஒரு பங்கு தனியாக எடுத்து வைக்கிறாங்க அவங்களோட பையனுக்காக. ஸோ ஒரு பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த பாம்பு அந்த பீஸை பற்றி மறந்தே போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பாத்திரத்தை எடுத்து பார்க்குறாங்க, சரி கெட்டு போயிருக்கோம்னு நினச்சி போடுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஸ்டோரி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாக பிரியுது. அவங்க போட்டதுக்கப்புறம் ஒருவேளை அந்த பாம்பு வந்து அந்த பீஸ்லேருந்து பெருசாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த கிராமத்து மக்களை குடும்பம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கதை இருக்குது. இன்னொரு கதை பிரகாரம் அந்த பாத்திரத்தை திறக்கும் பார்க்கும்போது அந்த இடத்துல இன்னொரு பாம்பு, ஒரு சின்ன பாம்பாக இருந்திருக்குது. அவங்க வந்து பயந்து இதை போடலான்னு போகும்போது அந்த பாம்பு வந்து அவங்ககிட்ட பேசியிருக்குது, என்னை இப்போ நீ வெளியே போட்டேன்னா என்னை கொண்டுருவாங்க, நான் உன் வீட்டில் இந்த காரணத்துக்காக உன்னையே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்குது அந்த பாம்பு. ஒருவேளை என்ன உயிரோட ஒட்டினா உனக்கு என்னென்னலாம் வேணுமோ, உனக்கு செல்வங்கள் வேணுமா தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆசை வார்த்தை அந்த பாம்பு காட்டினதை அது பார்த்து அந்த பாட்டியை நம்பியிருக்கிறாங்க. அந்த பாம்பும் அவங்களுக்கு வந்து நிறைய செல்வத்தையும் தந்திருக்குது. ஸோ அந்த பாட்டி பணக்காரி ஆனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த பாம்பு வந்து எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, எனக்கு ஒரு ஆடு வேணும்னு கேட்டிருக்கு. அந்த பாட்டி ஒரு ஆடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பு வந்து சொல்லுது, இல்லை எனக்கு இந்த ஆடு வேணாம், எனக்கு உன மாதிரி ஒரு மனுஷன் தான் வேணும், ஒரு மனிதன் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த பாட்டிக்கு தெரியுது, சரி இது நரபலி தான் கேட்குது அப்படின்னு. அந்த பாட்டி அதுக்கு மறுக்கும்போது அந்த பாம்பு சொல்லுது, ஒரு வேளை எனக்கு நரபலி தரலைன்னா உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களே கொள்ளும் அப்படின்னு. இவங்க வந்து அதை நம்பாமல் விட்டுருக்குறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்க அந்த பாட்டியோட பேரை இறந்து போயிடுறாங்க. சரி வேறு வழியில் நம்ம நரபலி கொடுத்து தான் ஆகுமோன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து சில பேர்கிட்ட சொல்லி இது ஆட்களை கொன்று அவங்களோட ரத்தத்தை கொண்டு வந்து அந்த பாம்புக்கு கொடுக்குறாங்க. காலப்போக்கில் இந்த மாதிரி ரத்தத்தை கொண்டுட்டு வரவங்களை த்லென் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போக போக நரபலிகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த நரபலிகள் அதிகமாக நரபலி கொடுக்கப்பட்டவங்க குழந்தைகள்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு யோசிச்சா, இது வந்து நம்ம முன்னையே சொன்ன மாதிரி வந்து ஒருவேளை அந்த காடுகள் சம்மந்தப்பட்ட ஏரியாவாக இருக்கிறதுனால பாம்புகளுக்கு பயந்து கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கிரியேட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் அந்த பகுதியில் இந்த கதை வந்து உண்மையாக கொஞ்சம் நம்பப்படுது. எந்த அளவுக்குன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு தெரியாத நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தால் ஷென் கிளான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிளானை சேர்ந்தவங்க கிட்ட வந்து கூட்டிகிட்டு போய் மந்திரிச்சு தாயத்தை கட்டுவாங்க. காரணம் முன்ன சொன்ன அந்த யூஷிட் நோங்கிறவர் இந்த ஷென் கிளான்லேருந்து தான் வந்தார். ஸோ அவங்களோட வம்சாவளியிலேருந்து வரவங்க வந்து இந்த பாம்புக்கிட்ட
ஈஸியாக இது ஜெயிச்சிடலாம், அந்த பாம்போட மந்திர தந்திரங்கள் எதுவுமே இந்த இந்த கிளானை சேர்ந்தவங்ககிட்ட பலிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.